நெய் டப்பாவில் பொற்காசு. பீர்பால் தன் வேலைக்காரனிடம் ரகசியமாக கூறியது இதுதான். நேராக நீ அஸ்லாமின் வீட்டுக்குப் போ. அவருடைய மகனை கூப்பிடு. அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டிலிருப்பதாக கூறு. பிறகு நெய் டின்னில் இருந்த ஒரு பொற்காசை எடுத்துவர மறந்து விட்டதாகவும் அதை உடனடியாக எடுத்து வரவும் அவன் தந்தை கூறியதாகச் சொல் என்றார். வேலைக்காரனை அஸ்லாமின் வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பிய பின் பீர்பால் தன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அஸ்லாமிடம் பேச்சு கொடுத்து கொண்டு வேண்டும் என்றே காலத்தை கடத்தினார். சற்று நேரத்தில் அஸ்லாமின் மகனுடன் பீர்பாலின் வேலைக்காரன் திரும்பினான். அந்தச் சிறுவன் அஸ்லாமை நோக்கி ஓடிவந்து, அப்பா, நீங்கள் எடுத்துவரச் சொன்ன பொற்காசு இதோ. இது நமக்கு நேற்று நெய் டின்னில் கிடைத்தது என்று உண்மையை உளறிவிட அஸ்லாம் கோபத்துடன், அதிகப்பிரசங்கி, உன்னை யார் இங்கே வரச் சொன்னது? நெய் டின்னில் பொற்காசா? நீ என்ன மடத்தனமாய் உளறுகிறாய் என்று உண்மையை மறைக்க அரும்பாடு பட்டார். அவனை ஏன் மிரட்டுகிறீர்கள் அஸ்லாம்? பையன் உண்மையைத்தான் கூறுகிறான். நீங்கள்தான் மூடி மறைக்கிறீர்கள். இந்த பொற்காசை நான்தான் நெய் டின்னில் வைத்தேன். உங்களை சோதிப்பதற்காகத்தான் அதைச் செய்தேன். இனியும் போய் பேச முயன்றால் உங்கள் தலை போய்விடும் என்று பீர்பால் மிரட்ட, அஸ்லாம் உண்மையை ஒப்பு கொண்டு பொற்காசை பீர்பாலிடம் திருப்பித் தந்தார். சரிதான், நீங்கள் மதுசூதனிடம் கடன் வாங்கிய 20 முகராக்களையும் இதேபோல் என்னிடம் திருப்பித் தந்துவிடுங்கள் என்றார் பீர்பால். நான் மதுசூதனிடம் கடன் வாங்கவே இல்லை என்று அஸ்லாம் பழைய பல்லவியை பாட, இதை கேட்டதும் பீர்பால், அஸ்லாம், இனியும் போய் பேசினால் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று அஸ்லாம் கானை பயமுறுத்த, அவன் உண்மையை ஒப்புக்கொண்டு கடனை திருப்பிக் கொடுப்பதாக கூறி பீர்பாலிடம் மன்னிப்பு கேட்டு வாங்கிய கடனை மொத்தமாக திருப்பி அளித்தான். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை அக்பர் வெகுவாக பாராட்டினார்.